விமான நிறுவனம் இன்று முதல் விமான சேவைகளை நிறுத்தியுள்ளது. மேலும் அபுதாபியிலிருந்து கேரளா வழியாக வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இது குறித்த முக்கிய அறிவிப்புகள். ஆப்பிரிக்கா நாடுகளில் தீவிரமாக பரவி வரும் ஒமிக்ரான் தொற்று வைரஸ் உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் அபுதாபியிலிருந்து கேரளா வந்த ஒருவருக்கு இன்று ஒமிக்ரான் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்புகளின் எண்ணிக்கை 38 உயர்ந்துள்ளது. முன்னதாக மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் பரவிய இந்த வகை வைரஸானது தற்போது கேரளாவிலும் பரவி உள்ளது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எமிரேட்ஸ் விமான நிறுவனமானது இன்று முதல் நைஜீரியா மற்றும் துபாய் இடையிலான அனைத்து விமானங்களையும் நிறுத்துகிறது. அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் துபாய், லாங்கோஸ் மற்றும் அபுஜா நகரங்களுக்கு இடையே தனது கடைசி விமானமானது டிசம்பர் 12 இயங்கியுள்ளது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அபுஜா வழியாக நைஜீரியாவிற்கு வாரத்திற்கு ஒரு விமானத்தை இயக்க எமிரேட்ஸ் சமீபத்தில் விதிக்கப்பட்ட உத்தரவுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் நைஜீரியா அதிகாரிகள் தற்போதைய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை எமிரேட்ஸ் நைஜீரியா மற்றும் துபாய் இடையே தனது விமானங்கள் நிறுத்தப்படும் என்று எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமிரேட்ஸ் நைஜீரியாவின் அதன் செயல்பாடுகளுக்கு உறுதிபூண்டளித்துள்ளது. மேலும் நைஜீரியா அதிகாரிகளால் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டவுடன் சேவைகள் மீண்டும் தொடங்க உள்ளோம் என்றும், பயணிகளுக்கு துபாயில் வர்த்தக மற்றும் சுற்றுலா வாய்ப்புகளுக்கு கூடுதல் தேர்வு மற்றும் அணுகலை உறுதி செய்வோம் என்றும் கூறியுள்ளது. டிசம்பர் 5 நைஜீரியாவிற்கு விமானங்களை மீண்டும் தொடங்குவதாக எமிரேட்ஸ் அறிவித்திருந்த சில நாட்களுக்கு பிறகு இந்த இடைநிறுத்தம் வந்துள்ளது. ஆனால் வெள்ளியன்று நைஜீரியா சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தை ஒரு வாரத்திற்கு விமானத்திற்கு மட்டும் அனுமதி அளித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.